SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை. நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையக்குழுவினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்ட நிலையில் அதன் தலைவர் ஈசனுடன் நமது செய்தியாளர் சுந்தர மகேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். உங்களோட டீம், அதாவது இந்த டீமை பற்றி சொல்லுங்க. இந்த டீம்ல எத்தனை பேர் இருக்கிறீங்க? என்ன மாதிரியான பணிகள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடியவங்க இருக்கிறாங்க? இப்ப என்ன பணிகள் எல்லாம் இவங்க மேற்கொண்டாங்க? ஸோ எங்கள் டீம் வந்து, இந்த டீம் வந்து 15 பேர், அதாவது டைவர்ஸு, சப்போர்ட் டீம் ஒரு 5 பேர், 20 பேர் வந்து நாங்கள் இதில் வந்திருந்தோம். இவங்கெல்லாம் வந்து தண்ணி கடியில் போகக்கூடிய ஆட்கள். இதில் ஸ்ரீகுமார் வந்து சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஸ்பெஷலிஸ்ட். அவர் சர்ச் அண்ட் ரெஸ்கியூங்கிறது வந்து ஆர்மியில் 3 டிகிரி கோர்ஸ் இருக்குது. அந்த 3வது டிகிரி கோர்ஸையும் முடிச்சிருக்காரு அவர். இவர் தமிழ்நாட்டிலே இவர் ஒருத்தர் தான் இருக்கார். இவர் தலைமையில் கிட்டத்தட்ட வந்து கவர்மெண்ட்டே வந்து கிட்டத்தட்ட 900 பேர் இப்போ ட்ரெயின் பண்ணியிருக்காங்க இந்த மீட்பு பணிக்கு. ஸோ அவர் வந்து இது வரைக்கும் கூட 15 ஆப்ரேஷன்ஸில் இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 3000 பேர் காப்பாற்றினதில் மிகப்பெரிய ஒரு பங்கு அவருக்கு இருக்குது. இந்த ஸ்பெஷலாக சொல்லணும்னா, இவர் நம்ம உதயன் மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டில் ஒரு சிப்பாயாக இருக்கார். அவர் இப்போ தான் ஆஃபீஸராக குவாலிஃபை ஆனார். லீவில் வந்திருந்தப்போ அவரும் வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. இது மாதிரி பல அதிகாரிகள், கிட்டத்தட்ட ஒரு 50 அதிகாரிகள் இதுவரைக்கும் ஒரு 17 ஆப்ரேஷன்ஸில் எங்கள் கூட இருந்திருக்காங்க. 3000 பேர் மீட்டிருக்கோம். இதே மாதிரி இந்த மீட்பு பணிகளில் வந்து நீங்கள் என்ன மாதிரியான உபகரணங்கள்லாம் வச்சுருக்கிறீங்க? உங்களுக்கு இந்த உபகரணங்கள் தனியாக இருக்கா, இல்லாட்டி அரசாங்கத்திட்டிருந்து பெறப்பட்டதா? கம்ப்ளீட்டாக எங்களோட நாங்களே வந்து ஸ்பெஷலைஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். அதில் வந்து இந்த இந்த வண்டி ஃபுல்லாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் நான் எங்களுக்கு இடம் கம்மி தான். ஸோ ரைட் ஃப்ரம் செயின் சாலேருந்து லைஃப் ஜாக்கெட்ஸு, லைஃப் ஜாக்கெட்ஸும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிகிரிஸ், அதாவது காப்பாற்றுறவங்களுக்கும் எல்லாமே கம்பல்சரியாக போட்டில் ஏற்றுறதுக்கு முன்னாடி லைஃப் ஜாக்கெட் கொடுக்காம ஏற்ற மாட்டோம். லைஃப் பாய்ஸு, அதாவது போட்டே இல்லைனாலும் நாங்கள் வந்து தூக்கிட்டு வந்துடுவோம். இப்போ தான் சென்னை ரெஸ்கியூ முடித்தோம். நம்ம 52லேயும் மடிப்பாக்கத்துலேயும் முடிச்சிடும். அங்கே கிட்டத்தட்ட 150 பேர் காப்பாற்றிருக்கோம். அங்கே அதில் 2 பேர் இறந்தே போயிட்டாங்க. அந்த மாதிரி ஏரியாஸ்க்குலாம் நாங்கள் போயிருந்தோம். ஸோ அது மாதிரி கம்ப்ளீட் ஃபுல்லி எக்யூப் டீம். போட்ஸ் மட்டும்தான் வந்து நாங்கள் கவர்மெண்ட்டோட போட்ஸும் யூஸ் பண்ணிக்கிறோம். இதே போல் வந்து ஒவ்வொரு தரப்பிலும் வந்து ஒவ்வொரு வித்தியாசமான கோணங்களில் வந்து அவங்களோட மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்பு ஆணையம் அப்படின்ற ஆணையத்தை சேர்ந்தவங்க வந்து இதே மாதிரி பணிகளை வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க தற்போது வந்து இந்த மீட்பு பணியை வந்து அவங்க லீவ்ல கூட செய்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. நெல்லையிலிருந்து செய்தியாளர் நாராயணன் மூர்த்தியுடன் சுந்தர மகேஷ். SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை.